Dear students, a happy welcome to our coding theory class. Students, once again we have switched back to our video class. So let us continue our portions from the exercise problems of section 2.8 equivalent course. So last class we have completed up to exercise problem 2.8.11. And today let us do exercise problem 2.8.12. Find a generator matrix G dash in standard form for a code C equivalent to the code C with a given parity check matrix H. So one parity check matrix is given. You want to find out one generator matrix equivalent to the code for a code C dash, which is equivalent to the code C, right? ஏற்கனவே நம்ம அல்காரிதம்ல பண்ணியிருந்தோம், அதே தான் வேற எதுவும் புதுசாக வராது. பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ்லேருந்து கரெக்டாக ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் மேலே போய் கொண்டு வரணும், அப்புறம் ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ்லேருந்து தட்ஸ் ஆல். ஸோ கரெக்டாக நம்மளுடைய ஈக்குவலன்ட் கோடுடைய ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸை நம்ம எழுதிடணும். ஸோ லெட் அஸ் லுக் ஏ பார்ட். This is our parity check matrix H. Let me give numbers 1, 2, 3, 4, 5. So from the parity check matrix you have to find out the generator matrix. So epome nam parity check matrix unde enna form la irukum x i and the form la generator matrix na i x nu irukum parity check na x i abindra form la irukum. ஸோ மேலே எக்ஸ் வரும், கீழே ஐடென்டி அந்த மாதிரி வந்து. ஸோ இதில் அப்படி இருக்கான் பாருங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0. ஸோ யூ ஹேவ் டு ரீஅரேஞ்ச், ரைட்? ஸோ அப்போ ஹைட்ஸ் தெரியும், அப்போ ஹைட்ஸ் டேஷ் இருக்கும், அப்போ நமக்கு இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும், எக்ஸ் ஐ ஃபார்முக்கு கொண்டு வரணும், அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஹைட்ஸ் டேஷ் இருக்குங்க, ஹைட்ஸ் டேஷ் கொடுத்து. ஸோ நமக்கு வந்து எதெல்லாம் வரணுமா இருக்கு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ இது 1 0 0 வரணும், 0 1 0 0 0. ஸோ மீதி உள்ளதெல்லாம் மேலே எழுதுங்க எக்ஸ் ஆயிடு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 1 0 அது ஃபர்ஸ்ட். செகண்ட் ரோ, செகண்ட் ரோ பரவாயில்ல, தேர்ட் ரோ 0 1 1. தென் லெட் அஸ் ரைட் த செகண்ட் 1 0 0. Then fourth row 0 1 0. Then fifth one 0 0. Fourth. இப்போ இதை செப்பரேட் பண்ண முடியுமா பாருங்க, 1 0 0 0 1 0 0 0. So we have got the form x i from the moment. Okay, so now let us write x. Then x எடுத்ததுங்க 1 1 0 0 1 1. ஓ அவ்வளவுதான் x. ஓ இனி இது எழுதி ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவீங்க? யூ நோ த ஃபார்ம் ஆஃப் ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ், அதனால ஜி டேஷ் வேணா வச்சு. ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் ஜி டேஷ் வந்து என்ன ஃபார்ம்ல நமக்கு இருக்கணும், I X, right? So in between இங்கே கம்மா போட்டுக்கலாம், போடாமல் இருந்தாலும் வரும். இப்போ நமக்கு எக்ஸ் தெரியும், இங்கே ஐயே இவ்வளோ சேர்த்து எழுதிட்டோன்னா நம்ம ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஐ கூட சேர்த்து அப்போ. ஸோ இப்படி போட்டிருப்போம், முதல்ல எக்ஸ் எழுதும். எக்ஸ் என்னது 1 1 0 0 1 0. ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ். ஸோ அப்போ 2 rows தான் இருக்கு. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், 2 by 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ரெண்டே ரெண்டு ரோ தான் இங்கே இருக்கு, அப்போ நமக்கு 2 by 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். 2 by 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 1 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ். எக்ஸ் தெரியும், எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, மீதி உள்ள பிளேஸில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை போடுங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ்
in standard form for the code C dash, which is equivalent to the given codes. Code namakku kudukala codes. இதனோட பி பார்ட் அதே மாதிரி தான் இங்க பண்ணனும். ஓகே. தென் 2.8.14 determine whether each of the following pairs of matrices G1 and G2 generate equivalent codes. So ரெண்டு matrices, ரெண்டு generator matrix கொடுத்திருக்காங்க. அது ரெண்டும் ஒரே கோடை தானா equivalent கோடை தானா ஜெனரேட் பண்ணும் அப்படினு கேட்டாங்க. ஓகே. So that is another method. Two generated matrices are given, G1 and G2. அப்படி இந்த ரெண்டு ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஈக்குவலன்ட் கோட ஜெனரேட் பண்ணுமாறு கேட்டிருக்காங்க. சோ லெட் மீ ரைட் G1. இதர் மேட்ரிக்ஸ் G2 இருக்கு அதுக்கு பின்னாடி கடைசியில் பார்க்கணும். சோ திஸ் இஸ் த ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபார் த கோட் C. ஃபார் த கோட் C இது வந்து இது வந்து நமக்கு RREF அது எல்லாமே கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. சோ பா எல்லாமே இருக்கு, லீடிங் ஒன்ஸ் இருக்கு, லீடிங் காலம்ஸ் இருக்கு. ஆனா லீடிங் காலம்ஸ் RREF ஃபார்முல நம்ம கொண்டு வரணும்னா லீடிங் காலம்ஸ் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாக்ட்லி 1.1. ஸோ அப்போ இங்கே வந்து அந்த ஃபார்ம் இல்லை. ஸோ வி மஸ்ட் ஃபைண்ட் அவுட் த RREF RREF ஆஃப் திஸ். ஓகே. ஸோ இதுக்கு RREF நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ நான் எங்கள் போர்ட்டில் எழுதலை, உங்களுக்கு தெரியும் RREF கேல்குலேட் பண்ணுறது. ஸோ RREF கண்டுபிடிச்ச பிறகு அது எப்படி இருக்குன்ற மட்டும் நான் எழுதுவேன். 1001 0 1 0 1 0 0 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 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
standard form வந்து நம்ம கொண்டாடுறோம் so அது இது ஒரு மேட்ரிக்ஸ் ரைட் so given generator matrix given இருந்துச்சு so அத RRF எல்லாம் கண்டுபிடிச்சு standard form IX form க்கு கொண்டாடுறாச்சு கொண்டாடும்போது we have got another matrix இந்த மேட்ரிக்ஸும் உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய G2 மேட்ரிக்ஸும் சேம் ആയി அப்போ நம்ம என்ன சொல்றோம் G1 உம் G2 உம் சேம் ஈக்குவலன்ட் கோட்ஸ் ஜெனரேட் பண்ணுது அப்படினு சொல்றோம் ரைட் அப்ப G1 ஐ எடுக்கணும் அத சிம்பிளிஃபை பண்ணி RRF எல்லாம் கண்டுபிடிச்சு அரேஞ்ச் பண்ணி IX அந்த லீடிங் காலம்ஸ் மாதிரி இருந்தா அரேஞ்ச் பண்ணி IX ஃபார்முக்கு கொண்டு வரணும் அத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு இதுவும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய G2 உம் சேம் தானா அப்படினு பாருங்க சேம் ஆ இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டு சேம் ஈக்குவலன்ட் கோட ஜெனரேட் பண்ணுது அப்படினு சொல்லுது சோ அப்ப ஏ பார்ட்ல இது சேம் ஆ இருக்கும் பி பார்ட்ல வந்து இது சேம் ஆ மாதிரி டிஃபரண்டா இருக்கும் ரைட் சோ அப்ப பி பார்ட் நான் செய்து கொடுத்துறேன் சோ அப்ப நீங்க ஜி ஒன்ன எடுக்கணும் ஆர் ஆர் ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் லீடிங் காலம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணனும் அரேஞ்ச் பண்ணி ஐ கமா எக்ஸ் ஐ எக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிட்டு உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய ஜி2 மேட்ரிக்ஸ் பாருங்க அதுவும் இதுவும் சேம் ஆ இருந்தா G1 and G2 same equivalent code generate பண்ணோம் otherwise they will not generate the same equivalent codes அப்படினு சொல்லி முடிச்சோம் அவ்வளவு அப்ப B பார்ட் நான் செய்துர்க்கேன் நீங்க C பார்ட் அப்படியே செய்யணும் then 2.8.13 so ஒரு தியரம் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க so proof எல்லாம் இல்ல but I have given the proof so பண்ணனும் I will read the statement of the problem prove that equivalent linear codes always have same length same dimension and distance ரெண்டு equivalent code இருக்கனா ரெண்டுக்கும் same length same dimension same distance இருக்கும் ஏன் அப்படி இருக்கும் அத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படினு கேட்டாங்க சோ அப்ப எல்லாத்துக்கும் ரீசன் எல்லாம் நான் நீட்டா கொடுத்து ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதையும் நீங்க ஸ்டடி பண்ணுங்க ஓகே தட்ஸ் ஆல் இன் திஸ் செக்ஷன் 2.8 சோ லெட் அஸ் டு நெக்ஸ்ட் செக்ஷன் 2.9 இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் சோ அப்ப நான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணுங்க
exercise lola remaining problems, homework problems pannunga. If you have any doubt, you must contact me, right? Contact panni doubt clear panni. Okay, that's all for today's class. Thank you, students.